மன்சூர் அலி கான் கிட்ட விளக்கம் கேட்க வேண்டிய நிலையில இல்லை அந்த பேட்டி. பேட்டியை பார்க்கும்போது அது வந்து ஒரு அருவறுப்பாக இருக்குது. காமெடிங்கிற பேரில் கொஞ்சம் ஆபாசமாக பேசியிருக்காரு, அது வந்து ஹர்ட்டாக இருக்காங்க. நம்ம வந்து தெரியாமல் ஒருத்தர் காலம் மிதிக்கிறோம், இன்னும் சாரின்னு சொல்கிறோம், ஏன் அது அதெல்லாம் என்ன குறைஞ்சி போயிட போகிறோம். என்ன நம்ம காலம் அவங்க மிதிச்சிட்டோம், அவங்களுக்கு வலிக்குது, அவங்களுக்கு வலிக்குது, நம்ம உணர்றோம், அதனால் நம்ம சாரி சொல்கிறோம். ஸோ இவர் பேசுனது வந்து அவங்களுக்கு வலிக்குது, அப்போ டெஃபினட்டாக வந்து அதில் மன்னிப்பு கேட்க வேண்டியது, இதில் வருத்தம் தெரிவிக்க வேண்டியது ஒரு சாதாரண மனிதனோட கடமை. வந்து இதில் மன்சூர் தயவுசெய்து வந்து உன்னை எனக்கு நல்லா தெரியும், ரொம்ப நல்லவனி, ரொம்ப நல்ல ஆர்டிஸ்ட்டு, உன் லைஃப்பில் வந்து மிகச்சிறந்த நடிகனி, நன்றி மறவாதவன். இது அன்னெசரியாக வந்து ஒரு ஈகோ எடுத்துக்கிட்டு நீ வந்து தயவுசெய்து வந்து அதை வந்து ஒரு பெரிய விஷயமாக்காத. இது வந்து நத்திங் ராங், ஒரு சின்ன விஷயம் வந்து சாரிம்மா நான் அப்படி நினைக்கலன்னு சொல்லிட்டு போகிறது தான் இது விஷயமா இருக்க தவிர, இதை நீ பெருசு பண்ணினா டெஃபினட்டாக வந்து நல்லா இருக்காது. அதனால் நான் உன்னுடைய நண்பருங்கிற முறையில் இல்லை உன்னோட சகோதரங்கிற முறையில் வந்து நான் உங்கள்கிட்ட வந்து அன்பாக கேட்குறேன், தயவுசெய்து ஜஸ்ட் சே த சாரி, தட்ஸ் இட். இதில் வந்து அதெல்லாம் நீ ஒன்றும் குறைஞ்சி போடுப்பதில் வந்து நீ நான் நீ பண்ண தப்பு இல்லைன்னு நினச்சேன்னா நான் இது மாதிரி நீ வேறு மாதிரி பேசியிருக்க, டெஃபினட்டாக வந்து காமெடியாக பண்ணுறோன்னு நினச்சி பேசியிருக்கேன். எல்லாமே காமெடி ஆகாது, லெவல் மீறும்போது வந்து அளவுக்கு மீறினா அமிர்தமே விஷம். நீ விஷத்தை கையில் வச்சுக்கிட்டு நான் வந்து நான் தப்பில்லைன்னு சொல்லக்கூடாது. அதனால் தயவுசெய்து நான் வந்து நண்பனாகவும் சகோதரனாக கேட்குறேன், ஜஸ்ட் யூ ஷுட் ரியலைஸ் அது வந்து மற்றவங்க ஹர்ட்டாக வராங்கன்னு சொல்லும்போது அதில் என்ன தப்பு இருக்குது, ஏன் நீ வந்து அது வந்து அடமட்டாக இருக்க, போய் அதுக்காக 4 மணி நேரம் எதுக்கு பேசுகிறோம், எதுக்கு இல்லை இவ்வளோ நேரத்தை வேஸ்ட் பண்ணுறேன், இதில் என்ன பெரிய விஷயம் இருக்குது, அவங்க வருத்தப்படுறாங்க இது மாதிரி பேசுனது தப்புன்னு நினைக்கிறாங்க, ஓகே சாரிம்மான்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே, ஏன் இவ்வளோ நேரம் நீ பேசிகிட்டு இருக்கேன்னு தெரியல மன்சூர், ப்ளீஸ் அது நல்லது இல்லை. ஒன்று மன்னிப்பு கேட்கலன்னா நடிகர் சங்கமும் தயாரிச்சாலும் எடுக்க முடிவுக்கு வந்து இது பெப்சி வந்து ஒத்துழைப்பு கொடுக்கும். நிச்சயமாக ஆல்வேஸ் இது இந்த விஷயத்தில் மட்டுமில்லை, எந்த விஷயமும் வந்து ஒரு அமைப்பு எடுக்கிற முடிவுக்கு நாங்கள் நிச்சயமாக வந்து ஒத்துழைப்பு கொடுப்போம். அது வந்து மன்சூர் விஷயத்தில் மட்டும் இல்லை, நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், தயாரிப்பாளர் சங்கமும் மற்ற எங்களுடைய சகோதர சங்கமும் எடுக்கிற முடிவுகளுக்கு வந்து நாங்கள் வச்சு நாங்கள் நிச்சயமாக ஆதரவு கொடுப்போம். நான் வந்து இது குறித்து விளக்கத்தை ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள்ட்ட சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார். இது நீங்கள் கேள்வியாக கேட்குறதே முதல்ல தப்பு, அது அது வந்து அதெல்லாம் எங்கே ஜெகன்மோகன் பிஏ கூட அவங்க பேச முடியாது. இதெல்லாம் அவங்க காமெடி பண்ணுறதுக்கோ இல்லை வந்து உங்களை வந்து புள்ளிங்க ஒரு லேக் அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். சார் 4 மணி நேரத்தில் பதில் சொல்லணும்னா நான் தக்க நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லி மருத்துவர்களே சொல்லியிருக்காரு சார், அவர் என்ன சார் நடவடிக்கை எடுப்பார் அப்படி அவர் நடிக்கிறது நிறுத்திடுவார் நினைக்கிறேன். தமிழ் சினிமா என்ன அவங்க என்ன நடவடிக்கை எடுக்கல, என்ன நடவடிக்கை எடுத்தாங்க, நடவடிக்கை என்ன எடுத்தாங்க சொல்லுங்க. நட்டலாம் இல்லை அவங்க வந்து உங்களுக்கு இது மாதிரி உங்களுக்கு வந்து ஷோகாஸ்ட் நோட்டீஸ் எடுக்க அனுப்ப வேண்டிய சூழ்நிலை வர மாதிரி பண்ணிக்காதீங்க, நீங்க வந்து சாரி சொல்லிட்டு போயிடுங்கன்னு சொன்னாங்க. உங்களுக்கு மேலே எந்த நடவடிக்கை எடுக்கலையே அவங்க இவங்ககிட்டலாம் கேட்க அவசியம் இல்லை. இவர் கேட்க திருஷா கிட்ட கேட்டு பேசினார், ரோஜா கிட்ட பேசிட்டு போயிருந்தா குஷ்பு அதெல்லாம் இது அவங்க கோபத்தில் ஏதோ பேசுவாங்க, அதுக்கு வந்து அது வந்து ஒரு பொருள் இல்லை. ஏன்னா வந்து நடிகர்கள் வந்து எப்பவுமே வந்து எமோஷனல், அது வந்து சின்ன நடிகரோ பெரிய நடிகரோ அவங்க வந்து எமோஷனல் இல்லை, அதனால தான் நாங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அவங்களை டீல் பண்ணுவோம். இவன் கொஞ்சம் எங்கேயும் அவங்க ஹர்ட் ஆகிருக்காங்க, அப்புறம் இவங்களும் ஹர்ட் ஆகிருக்காங்க. அதனால் மன்சூர் நீ பண்ண தப்பு, அதனால் வந்து நீ ஹர்ட் ஆனதுக்கு வந்து அது நியாயம் இல்லை. தயவுசெய்து நீ எனக்காக வந்து நீ வந்து அதை பெருசு பண்ணாது, அவ்வளோதான் அவனுக்கு சொல்கிறேன். எல்லாத்தையும் அவர் மீன் பண்ணி பேசலை, ஆனால் மீனிங் வந்துடுச்சு இல்லையா, மீன் பண்ணி பேசலை பார்க்குறவங்களுக்கு மீனிங் வந்துடுச்சு இல்லையா, அப்போ சொல்லிட்டு போக வேண்டியதானே. உங்கள் வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க, உங்கள் வீட்டு பெண் அது மாதிரி மீனிங் இல்லைன்னு சொல்லி மற்றவங்க பேசுகிறேன், சரியாக வருமா, சரியாக வராது. அதனால் வந்து நானும் மனசுவிட்டு பேசுகிறேன், டெஃபினட்டாக வந்து நல்லா இருக்காது, அவ்வளோதான். நம்ம எல்லாரும் நண்பர்கள் சகோதரர்கள், இதில் வந்து நீ வந்து ஈகோ எடுத்துக்கிட்டா நல்லா இருக்காது மன்சூர், அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். மன்சூரோட இந்த பேச்சை வந்து பாஜக வந்து ஒரு அரசியலாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா, ஏன்னா பாஜக தான் இதை பெருசாக வந்து பூம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலையே பாஜக, எல்லாத்துலேயுமே வந்து பாஜக சார்ந்தவர்கள் தான் வந்து இந்த நீங்க தான் இப்போ அது பண்ணுற மாதிரி தெரியுது. அப்படி எப்படி திரிஷா பாஜகவா, இல்லை வந்து லோகேஷ் பாஜகவா, சுப்ராஜ் பாரத் பாஜகவா, நாசர் பாஜகவா, நீங்களாம் ஒரு கலர் கொடுத்து அதை வந்து இது சின்ன விஷயத்தை பெருசு பண்ணக்கூடாது, வந்து ஒரு சின்ன மேட்ரு அங்கே முடிஞ்சுடும். அவனே இது சாரின்னு சொல்லியிருந்தாலும் இவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, அவன் பெருசு பண்ணி மறுபடியும் நீங்கள் பா அது அரசியல் இதே கொண்டு வந்து பேனை பெருமாளாக்கி பெருமாளுக்கு வந்து பண்ணக்கூடாது, நீங்கள் அது சாதாரணமாக முடிஞ்சிடும், டோன்ட் வரி. ரொம்ப பேசப்படுற விஷயம் எப்படி பார்க்க
இது வந்து எனக்கு பற்றி மன்சூர் சார் பேசுனது பெருசாக எனக்கு இன்னும் தப்பாக தெரில. ஏன்னா அவர் தனிப்பட்ட முறையில் மன்சூருங்கிற இதுலேயோ அது மாதிரி திருசாங்கிற தனிப்பட்ட ஒரு நடிகையை பற்றி அவர் பேசலை. ஒன்று அவர் கேரக்டர் நான் அவர் இல்லைன்னா தான் போனங்கிற அது மாதிரி திருசா வந்து ஒரு கதாநாயகன் நடிச்சு தான் பேசியிருக்காரு. இது அந்த லியோ வெற்றி விழாவிலேயே இதை பேசியிருக்காரு. இதே மாதிரி வெற்றி விழா பேசியிருக்காரு. அப்பவும் திருசா மேடம் வந்து பார்த்துட்டு தான் இருந்திருக்காங்க. அதுலேருந்து அந்த சஞ்சீவ் மூலம் மாதிரி இங்கே வார்த்தையிலே தவிர மற்றெல்லாம் இருக்குது. இப்போ இருந்தாலும் திருசா உங்களுக்கு அந்த விஷயம் ஒரு மனவேதனை அடிச்சிருக்கும் போது ஒரு பெண்ணை வந்து அவங்க செயலில் நம்ம யோசித்து பார்க்கணும். மன்சூர் அலி கான் சார் வந்து இப்போ அவங்க அதுக்கான வருத்தம் வேதனையை வெளிப்படுத்தும் போது தன்னை வருத்தத்தை அவர் வெளிப்படுத்திடலாம். ஏன்னா அவர் வந்து சக நடிகளாக நான் வந்து சகோதரம் பார்த்துருக்கேன், நான் மதிக்கிற ஆள், என் படத்தை கதாநாயகனாக நான் ரொம்ப மதிக்கிறேன்னு சொல்லியிருக்கும்போது இது பெரிய விஷயம் இல்லை. அவர் ஈஸியாக முற்றுக்குள்ள வச்சிடலாம். இது வந்து தொடராமல் பார்த்துக்கிறது மனசு வலிக்கான சொல்லலாம். நம்மளுடைய பெருந்தன்மை வேணுங்க. ஏதோ ஒரு பெண் வந்து தன்னுடைய வேதனை வெளிப்படுத்தும் போது சமூகம் வந்து அந்த பக்கம் தான் இருக்கும். இப்போ இன்றைக்கி எல்லா பொதுத்தலங்களையும் இதை பெருசாக பண்ணுறாங்கன்னா ஒரு நடிகையாக ஒரு பெண்ணாக அவங்களுடைய வேதனையை வெளிப்படுத்தின தான். அதனால் மனசு வலிக்கான வந்து நான் ஒரு ஆளாக பார்க்கும்போது இது வந்து ஒரு அவர் ஒரு சாதாரண பேசியிருக்காரு. இது கொஞ்சம் பெருசுபடுத்தப்பட்டிருக்கு. நீங்கள் சாதாரணமாக பார்க்குறீங்க, ஆனால் நிறைய தரப்பும் வந்து அவர் வந்து நிறைய கண்டனம் தெரிவிக்கிறாங்க. அது இல்லாமல் வந்து அவங்க நடிகர் சமூகம் பண்ணுறாங்க, அப்புறம் மகளிர் ஆணையக்குழுவும் வந்து ஒரு சாப்பாடு முடிச்சு விட்டுருக்காங்க. சரி, அதை எப்படி அவர் ஹேண்டில் பண்ண போகிறாங்க? ஓகே ஓகே, அதான் தான் இப்போ வந்து என்னோடய பார்வையில் மனசு வலிக்கணும். அது அது வந்து சில பேசுகிறத நம்ம சீரியஸாக எடுத்துக்குவோம், சில பேசுகிறது நம்ம சாதாரணமாக எடுத்துக்குவோம். மனசு வலிக்க நிறைய பேசியிருக்காரு, நிறைய பேசியிருக்காரு, இதை விடலாம் அந்த இதாக பேசியிருக்காரு. அது அவர் இப்படி தான் அப்படின்னு நம்ம கடந்து போயிட்டோம். இந்த விட அப்படி திருசா ஒரு பதிவு போட்டதுனால தான் உங்களுக்கு அதை கடந்து போக முடியாமல் எல்லோரும் அங்கேயேன்னு விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அப்போ ஒரு நடிகை ஒரு இது பண்ணும்போது மற்றவங்களாம் சில நடிகர்கள் சப்போர்ட்டுக்கு வராங்க. ஏன் வராங்கன்னா சக நடிகை அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் சக நடிகைங்கிறது ஒரு பெண்ணாக பார்க்குறீங்க. எனக்குன்னா இது ஓகே, இதுக்கு நான் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கல. ஓகே, சக நடிகைக்கு குரல் கொடுத்துருங்க. நம்ம திருசா வந்து அவங்களும் ஒரு குரல் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ ஒரு நடிகை மட்டும் பெண் இல்லை, சமூகத்தில் எங்கெங்கே பாலியல் ரீதியாக யார் பாதிக்கப்பட்டாலும் சரி, ஒரு மாணவி பாதிக்கப்பட்டாலும் சரி, ஒரு வேலை செய்கிற இடத்துல ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டாலும் சரி, எல்லாம் வந்து பொண்ணுங்க தான். அப்போ நம்ம பாலியல் ரீதியாக பாதிக்கப்படுறவங்களும் சக பெண்ணாக பார்க்கணும். என்றைக்கு எப்படி திருசா நீங்கள் சக ஒரு பெண்ணாக பார்க்குறீங்களோ அதே மாதிரி அவங்களும் சக பெண்ணாக பார்த்து நீங்கள் வந்து இது அரசியல் இதெல்லாம் எதுவும் இல்லை, இது சமூக அக்கறை. அப்போ இந்த மாதிரி நடிகள் இப்போ திருசாவுடைய ஒரு ட்விட்டர் பதிவுக்கு இவ்வளோ ஒரு வேல்யூ இருக்குன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி சமூகத்தை ஒரு மாணவி பாதிக்கப்படும்போதும் சரி, வேறு ஒரு இடத்துல ஒரு பெண்கள் பாலியலில் பாதிக்கப்படும்போது சரி, நீங்கள் குரல் கொடுத்தீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தும், ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும். தயவு செய்து நீங்கள் ஒரு நடிகைக்கு பண்ணால் மட்டும் வராதிங்க. நீங்கள் எங்கே நாட்டில் எங்கே ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி இழிவு நடந்தாலும் அதுக்கு நீங்கள் குரல் கொடுக்கணும். ஏன்னா உங்கள் குரல் கொடுக்க வேல்யூ நான் புரிஞ்சுட்டேன். இப்போ நானும் முடிச்சு மக்களும் புரிஞ்சுட்டாங்க. அது தயவு செய்து இதோடு போகாமல் நீங்கள் அதை கடந்து பாருங்க. அப்படி நீங்கள் மன்சூர் அலி கானுக்கு ஓரளவு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் பேசுகிறீங்க. ஒரு ஆட்டிடியூட் நீங்கள் சொல்கிற மாதிரி வெகுளியாக பேசுகிறது ஓகே தான். இன்றைக்கும் ஒரு ப்ரெஸ் மீட் பத்திரிகையாளர் சந்திப்பு வச்சுருக்காரு, அதில் வந்து தேசிய கீதம் பாடும்போது அவருடைய ஆட்டிடியூடு ஓவராக இருக்குது. தேசிய கீதம் வந்து அவ்வளோ அவமரியாதை செய்யணும். ஏன்னா தேசிய கீதம் வந்து நம்மளுக்கு உயிருக்கும் மேலானது, அது பாடும்போது எழுந்து நிற்கணும், அதுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்றது. ஏன்னா ரத்தம் சிந்தி வாங்கப்பட்டது, ஸோ அதுக்கான உயிர். ஏன்னா மற்ற கண்ட்ரியில் பாடும்போது பார்த்திங்கன்னா அவங்க வந்து அழுதுகிட்டே பாடுவாங்க, அதோடைய எப்படி நம்ம இதை வாங்கணும் அப்படின்னு சொல்லி உணர்வோட. ஆனால் இப்படிப்பட்ட பத்திரிகை சந்திப்பில் அவர் வெகுளியாக இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. இது வந்து நீங்கள் வந்து ஒரு சக நடிகரை ஒரு கட்சி தலைவரை இந்த மாதிரி நீங்கள் ஒரு விமர்சனம் மட்டும் வேறு. ஆனால் ஒரு தேசியத்தை ஒரு இந்திய குடிமகனாக இருந்துக்கிட்டு ஒரு இந்திய தேசியத்தை வந்து ஒரு அசிங்கப்படுத்துகிற மாதிரி, அது வந்து தேசியம் பாடம்போது எப்படி நிற்கணுங்கிறது ஸ்கூலில் கற்றுக் கொடுத்த விஷயம் அது. நம்ம கையை செய்யக்கூடாது, காலை செய்யக்கூடாது, அந்த எப்படி நிற்கணும்னு நம்ம வந்து ஸ்கூலில் கற்றுக்கிட்டோம். அப்போ ஆட்டோமேட்டிக் தேசிய கீதம் பாடும்போது ஆட்டோமேட்டிக் எல்லாருக்குமே அந்த ஒரு ஒழுங்கான ஒரு இது உடல் ஒழுக்கம் வந்துடும் ஃபஸ்ட்டு. ஆனால் நீங்கள் வந்து ஒரு வில்லன்ட்ட பேசுகிற மாதிரி, ஹீரோன்ட்ட பேசுகிற மாதிரி, இந்த ஆடிட்டே பாடுறது இதெல்லாம் வந்து தேசியத்தை வாங்கப்படுத்துகிற மாதிரி நான் சரேன். இது வந்து நீங்கள் மற்ற நீங்கள் ஒரு கட்சியை நீங்கள் என்ன என்னோட விமர்சனம் பண்ணுங்கள்.
உங்களுக்கு பிஜேபி பிடிக்கலையா, டிஎம்கே பிடிக்கலையா, ஏடிஎம்கே பிடிக்கலையா, அதை நீங்கள் எந்த மாதிரி நீங்கள் உடல் லாங்குவேஜ் வச்சுட்டு என்னாலும் நீங்கள் விமர்சனம் பண்ணிங்க. ஏன்னா அது ஜனநாயக உரிமை. ஆனால் ஒரு தேசியத்தை நீங்கள் அசிங்கப்படுத்துறது அது ஜன உரிமை இல்லை, அது ஜனநாயக கொடுமை, ஜனநாயக படுகொலை. மன்சூர் அலி கான் சார் வந்து நான் வந்து உங்களுக்கு வேண்டு கேட்டுக்கிறேன், தயவுசெய்து நீங்கள் வந்து தேசியத்தை சீன்ற மாதிரி விஷயம் பண்ணாதீங்க. அது வந்து பெரிய ஆபத்தில் போய் முடிஞ்சிடும். நீங்கள் விளையாட்டாக பண்ணுறதுலாம் நினைக்காதீங்க, அது மிகப்பெரிய சீரியஸ் ஆகிப்படும். தயவுசெய்து அதெல்லாம் தவிர்த்துருங்க. அரசியல் ரீதியாக நீ யார் வேணாலும் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு 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 நடிகை அவங்கள பற்றி கேள்வி வைக்கிறாங்க, அவங்கள அப்படி நீங்கள் அதுக்கு பதில் சொல்லணும். உலகத்துலேயே மகா நடிகன் மோடி, இன்னொரு நடிகை அண்ணாமலை, அப்படிலாம் பேசக்கூடாது. அதுக்கு தனி மேடை இருக்குது, அது தனியாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு நடிகை பற்றி பேசினா நடிகை பற்றி போய் சொல்லணும். நீங்கள் அவர் நடிகை ஒரு நடிகைன்னா இதெல்லாம் தேவையில்லாமல் நீங்கள் வந்து பிரச்சனை ஏற்படுத்துகிறீங்க. இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் தேசியத்தை சீன்ற விஷயத்தை கொஞ்சம் மாற்றிக்கிங்க. ப்ரெஸ் மீட்டில் கூட அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து திருஷாக்கு மன்னிப்பு கேட்க மாட்டேன், 4 மணி நேரத்தில் வந்து எங்கள் நடிகர் சங்கம் வந்து சார் நோட்டீஸ் கொடுத்தாங்க, அனுப்புனாங்க, என்ன என் சைடில் எதுவுமே கேள்வி கேட்காமல் என்னை வந்து இந்த மாதிரி மன்னிப்பு கேட்கணும்னு சொல்கிறாங்க, 4 மணி நேரத்தில் அவங்க எனக்கு பதில் சொல்லணும், இல்லை அது சங்கம் தான் போய் சொல்லணும். இப்போ வந்து சங்கத்து மேலே அவர் குற்றச்சாட்டு வச்சுருக்காரு. அது என்னென்னா ரெண்டு அவங்க தரப்பை வச்சுக்கிட்டு என் மேலே நடவடிக்கை எடுத்துருக்காங்க, என் தரப்பையும் அவங்க கூப்பிட்டு கேட்டுருக்கணும் அப்படின்னு ஒரு வச்சுருக்காங்க. அது நியாயமானது, கூப்பிட்டு கேட்டுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கேள்வி எழுப்பி, இன்னொன்று அவங்க நடவடிக்கை எடுக்கலை, ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்னு அவளும் கேட்டிருக்காங்க. அப்போ நடவடிக்கை ஏன் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அவர் பதில் சொல்லணும். அதுதான் மேட்டர் தவிர, இப்போ நடுவுக்கு எடுத்தாச்சு, சங்கத்துலேருந்து அவங்கள அவர் வந்து தள்ளி வச்சுட்டாங்க, தூக்கிட்டாங்க அப்புடின்னா எப்படி தூக்க போச்சு, நீங்கள் மன்னிப்பு கேட்குன்னு சொல்லலாம். இந்த மாதிரி நடிகர் சங்கத்தில் திருஷாவும் ஒரு உறுப்பினர், இவரும் ஒரு உறுப்பினர். அப்போ ஒரு உறுப்பினரோட ஒரு வேதனையான ஒரு பதிவுக்கு அவங்களுடைய ஒரு கோரிக்கைக்கு நடிகர் சங்கம் நடவடிக்கை எடுக்கணும். நடவடிக்கை எடுக்குது, நடவடிக்கை எடுக்கலை, ஏன் எடுக்கக்கூடாதுன்னு கேட்குறாங்க. எடுக்கிறதுக்கும் ஏன் எடுக்கக்கூடாதுன்னு கேட்குறது ஒரு கேள்வி தான். அது இந்த கேள்விக்கு மனுஷனுக்கு பதில் சொல்லணும் தவிர அவங்க மன்னிப்பு கேட்குங்கிறது முடியாது. நீங்கள் பதில் சொல்லுங்கள், ஓகே இந்த இதை பண்ண நான் தப்பாக பேசலை அப்படின்னு அவங்க பண்ணுங்கள். இல்லையா நானும் சொல்கிறேன் சார், நீங்கள் சகோதரியை பார்க்கணுங்கண்ணே, திருஷாவை சகோதரி நடிகை தானே, சகோதரியை பாருங்கள். அவங்கள்ட்ட வந்து அப்பா நான் இப்போ தப்பாக பேசலை, அப்போ நான் பேசுகிறது ஏதாவது உங்களுக்கு மனசு வேதனைப்படுத்திருந்தால் நான் வருந்துறேன், இல்லை மன்னிப்பு கேட்குறேன். என்ன சகோதரி மன்னிப்பு கேட்கலாம், என்ன இருக்குது? இது ஈசன் விஷயம், மனசு சொல்லி கிடந்து இது ஈசன் நீங்கள் கடந்துட்டு போயிருங்க. ஏன்னா இது வந்து இது வளர்ந்துட்டே போனால் சமூகம் வந்து என்ன தான் நீங்கள் விளக்கம் கொடுத்தாலும் ஒரு பெண் பக்கம்தான் இருக்கும். ஆண்மையில் நியாயம் இருந்தால் கூட பெண்ணோட ஒரு குற்றச்சாட்டுக்கும் போது மேக்ஸிமம் 80% பெண் பக்கம் தான் இருப்பாங்க. இன்னொன்று இது பெண் சம்மந்தப்பட்டது, அவங்களுடைய சுயமரியாதை சம்மந்தப்பட்டது, அவங்களுடைய வாழ்க்கையில் அந்தளவுக்கு பண்ணலை. அவங்க நினைக்கும் போது மன்னிப்பு கேட்குறது ரொம்ப ஈஸியான விஷயம். என்ன சொல்றாருன்னா, சின்ன விஷயத்தை மட்டும் போட்டு போட்டு பெருசாக பண்ணிட்டாங்க, நான் மற்ற விஷயமும் பேசியிருக்கேன், அதெல்லாம் பாருங்க, இதுக்கெல்லாம் நான் ஏன் மன்னிப்பு கேட்குறேன், அவர் தரப்பு நியாயத்தை அவர் சொல்றாரு. நீங்கள் என்ன சொல்றீங்க இது மாதிரி? இல்லை அவர் எடிட் பண்ணி போட்டோங்கிறாரு. எடிட் பண்ண அப்போ எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி திஷா நல்ல விஷயமா சொல்லியிருக்காரா, சகோதரின்னு சொல்லியிருக்காரா, அதை மேட்ரு நான் சகோதரி நினைக்கிறேன், இல்லை என் பொண்ணு நினைக்கிறேன் சொல்லியிருக்காரா. அவங்களோட அந்த மெயின் பாயிண்ட்டு நான் வந்து நடிக்க கூப்பிட்டாங்க, அதானே இருக்கு, நான் வந்து இப்படி நினச்சேன் அப்படிங்கிறது அது அவருடைய ஆசை. இன்னும் தப்பு, அவர் அதில் வந்து தப்பு இல்லை கூட சொல்கிறேன். ஏன்னா அவர் இதுவாக இருப்பு எத்தனையோ படத்தை கற்பழிச்சு நடிச்சிருக்காரு, கற்பழிக்க போகிறது இல்லையா, கற்பழிப்பு அது மாதிரி இதில் அப்படி நினச்சேன் போனேன் பார்க்கோட விடலை அப்படிங்கிறது இது இல்லை இல்லை சார். இப்போ ஒரு இல்லை இல்லை வெகுளித்தனங்களை சார், இப்போது நல்ல டயலாக் பேசுகிற ஒரு நடிகர் இருக்கார் வச்சுங்களேன், சத்யராஜன் வச்சுங்களேன், அவர் டயலாக்லாம் பிறந்து கட்டிடுவார் அப்படிதா, அவரை நடி கூப்பிட்டாச்சு, அப்புறம் அவர் டயலாக் இல்லை, விஷயம் பார்க்குறிய இங்கேயே பார்க்குறிய அங்கே பார்க்குறிய விஷயம் சிரிக்கிறிய இப்படின்னு எடுத்துக்கும் போது அவர் என்ன பேசுகிற வந்து எனக்கு டயலாகே கொடுக்கல. நான் வந்து சரி இவர் படம் சங்கர் படம் டயலாக்லாம் பெருசாக இருக்கும், கோர்ஷன்லாம் இருக்கும், பின்னலாம் நினச்சேன் கொடுக்கவே இல்லை அப்படிங்கிறது அது ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஒரு இயக்குநர்கிட்ட ஒரு நடிகராக எதிர்பார்ப்பு அது இல்லைங்கிறது ஒரு அது சொல்கிறது. அது மாதிரி ஒரு வில்லன் நடிகர், அவர் நிறைய படத்தில் அந்த மாதிரி கற்பழிப்பு நடிச்சிருக்கார். ஓகே திருஷா ஒரு பெரிய மாஸ் ஹீரோனே இதில் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா ஒரு எதிர்பார்ப்பு. எனக்கு வந்து அந்தவளை கொடூரமாக காட்டாமல் என்னை சாஃப்டாக கட்டிட்டேங்கிறது ஒரு ஆதங்கம். அவர் என்ன இது என்னென்னா எனக்கு ரொம்ப கொடூர வில்லனாக காட்டாமல் சாஃப்டாக கட்டிட்டேங்கிறது ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. அதனால் என்னே பொறுத்த என்னோடய பாயிண்ட், நான் ஒரு ரசிகனை பார்க்குறேன், நான் நான் டைரக்டர் அதெல்லாம் இல்லை, நான் ஒரு சினிமாக்காரனா ஒரு சார் ரசிகனை பார்க்கும்போது அது இது மாதிரி நிறைய
இதோட உள்ள நடிகர்லாம் இதோட மோசமாக பேசியிருக்காங்க பேர் சொல்ல விரும்பல. நான் அதுக்கு என்ன நடவடிக்கை இருக்குது? அப்போ சிறுசாக அவங்களுக்கு அதுக்கு எதிராக ஒரு பதிவு போட்டதுனால தான் இந்த பிரச்சனை. மனசில் எனக்கு அந்த மாதிரி தான் அண்ணா. சிறுசாக சௌகரியம் நினச்சிருங்க, நீங்கள் நடிகை சேர்ந்து விட்டுருங்க, மற்ற எல்லோரும் விட்டுருங்க. அவங்க சக நடிகை அவங்க சௌகரியம் நினச்சி அம்மா மன்னிச்சுக்கம்மா முடிஞ்சு வச்சு நம்ம பொண்ணு கேட்க மாட்டோமா, கூட போகிற தங்கச்சி நம்ம கேட்க மாட்டோமா, அந்த மாதிரி நினச்சிட்டா இதுக்கு சீக்கிரம் முடிவாயிரும். இதை பெருசு பண்ண வேணாம்.